அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பேச போகிறோம். இன்றைக்கி வேலை இருக்கின்றது, நிறைய வேலை இருக்கின்றது, நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னும் பொழுது நம்ம ஆட்கள் ஏன் தமிழ்நாட்டில் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டே காரணங்கள் தான். ஒன்று, சினிமா. இந்த சினிமா என்பது வந்து இந்த தமிழர்களை வந்து நம்ம தமிழன் சொல்கிறதுக்கு அசிங்கப்படுற அளவுக்கு அவ்வளோ ஆட்டி படைத்து ஒவ்வொருத்த வாழ்க்கையும் வந்து முடக்கி வைத்திருக்கின்றது. பார்த்திங்கன்னா வந்து ஒரு சமுதாயத்தையே வந்து சிகரெட் என்ற ஒரு விஷயம் சீரழித்ததுன்னா அதுக்கு ஒரு நடிகர் காரணம். இன்றைக்கு இளைஞர்களை வந்து குடி சீரழிக்கின்றது என்றால் இது சினிமா மட்டுமே காரணம். சினிமா தான் பெரிய பங்கு வகிக்கின்றது. ஒரு பாட்டினா உடனே பீர் அடிக்கணும், ஒரு குவாட்டர் அடிக்கணும், ஒரு ரம் அடிக்கணும், விஸ்கி அடிக்கணும், பிராந்தி குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சினிமாவில் தான் இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு பரவியிருக்கின்றது. இது வெட்கக்கேடு. எனக்கு தெரிந்த வரைக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தவிர இந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அதை வந்து தீவிரமாக எதிர்க்கவில்லை. எந்த கட்சியுமே நான் போல்டாக சொல்ல யாருக்கும் பயப்படல. அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் ஒரே நிலைப்பாடு, சரியான நிலைப்பாடு எடுத்தவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். எல்லா அரசியல் கட்சியும் சேர்ந்து மது வேண்டாம், புகையில்லாத தமிழ்நாடு என்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா யார் என்ன பண்ண முடியும்? எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் இன்றைக்கு வந்து தங்கள் இளம் வயதிலே தாலி எடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் வந்து புகையால் கேன்சர் வந்து என்ற ஒரு விஷயத்துக்கு அவதிப்பட்டு எத்தனை அல்லல்கள் பட்டு இந்த இடத்துல கேன்சரு, தொண்டையில் கேன்சரு, எவ்வளோ விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் நான். அப்போது இந்த சினிமா என்பது நம்முடைய சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது விஷயம், நம்ம வேலை செய்யாமல் ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டில் பணம் வருமா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. என் நண்பர்லாம் ஒரு பெரிய பணக்காரர், இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய தொழிலை நோக்கி போயிட்டுருக்காரு. என்கிட்ட வந்து அப்பப்போ அதை பற்றி பேசுவார். எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஏன்னா அந்த தொழில் மூலமாக பணம் சம்பாதிக்கலாமா சம்பாதிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாது. அதில் உடல் உழைப்பு இல்லாத தொழில் அது. நிச்சயமாக அது போன்ற தொழில் வந்து பணத்தை கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். அது நேர்மையான பணமாக நேர்மையற்ற பணமாக எனக்கு தெரியாது. ஆனால் அது அடிபட்டு போயிடும் வாழ்க்கையில். அப்போது இந்த இடத்த நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ரவுடிஸ் தான் சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனை, ஏய் மலையாளத்தான் என்னடா எங்கே வந்து கேரளாலேருந்து இங்கே வந்து கடை போட்டு எங்கள் ஆளுங்களே ஏமாத்துறியா, டீ கேட்டால் கொடுக்க மாட்டியா, என்னடா தனியாக போடுறான்னு சொல்லி இந்த மலையாள நாட்டிலேருந்து இங்கே வந்து டீ கடை போட்டிருக்கவங்களாம் மிரட்டி நான் பார்த்துருக்கேன். நீங்கள் இங்கே இந்த இடத்துல அவங்கள மாதிரி இன்னொரு ஆள் யாருன்னா பிராமணர்கள். இவங்க கேட்டால் யாராவது வந்தேரிகள்னு சொல்லுவாங்க நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய கட்சி நடத்தக்கூடியவர்களாம். ஏன் பிராமணர்களையும் மலையாளியும் வந்து சேட்டு மார்வாடிகள்லாம் பார்த்திங்கன்னா சேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மட்டம் தட்டி பேசுகிறாங்க அவங்க ஆனால், பட் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த மலையாளியாவது ஒரு டீ கடை வைத்திருக்க மலையாளியாவது சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து கடையில் வந்து டீ ஆத்துறதுக்கு ஒரு பையன் வரணும், அவங்க உருந்து கூப்பிட்டு வருவான். ஒரு பிராமணர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் தனக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னா அவன் ஒரு பிராமணனுக்கு வேலை கொடுக்குறான்னா. ஏன்னா அவங்க வந்து இந்த யூனியன் ஆரம்பிக்கிறது, சண்டை போடுறது, பஞ்சாயத்து பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறதெல்லாம் இருக்கவே இருக்காது. தெர் மேபி ஒரு 100க்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அது மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் ஷோர் ஷாட் சொல்கிறேன், நம்ம ஆட்களுக்கும் இந்த வெளியூர்லேருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாளியாக இருக்கலாம், மார்வாரி இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இந்த பிரச்சனை இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிராமணர்கள் வந்து ஏன் வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே எதிர்க்கிறாங்கன்னா அவங்க அறிவாளிகளாக இருக்காங்க. ஏன் அறிவாளி இருக்காங்கன்னா அவனோட உணவு பழக்கம் அப்படியே அவனுடைய கடவுள் நம்பிக்கை அவனை அறிவாளியாக வைத்திருக்கின்றது. அவன் நம்புறா வந்து தனக்கு இந்த வேலை இருந்தால் தான் தன் குடும்பத்தை அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியும், தன் பிள்ளையை காப்பாற்ற முடியுன்றதுக்காக அவங்க பயந்து படிக்கிறாங்க. படித்ததுனால அவன் நல்ல வேலை கிடைக்குது, நல்ல வேலை கிடைச்சதுனால நிறைய இடங்கள் வாங்குறாங்க, சொத்துக்கள் வாங்குறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ